பித்ரே பிரம்மோபதேஷ்ரே மே குரவே தெய்வதாய சாம் பிராப்பியாய பிராபகாயாஸ்து நமஸ்ரீரிதயே நமகா அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள் மற்றும் இனிய நல்வாழ்த்துக்கள் காஞ்சிபுரத்திலே முற்காலத்திலே ஒரு ஊமை இருந்தான் ஊமைக்கு பேச்சு வராது வாழ்க்கை சோகமான வாழ்க்கை அந்நிலையிலே காஞ்சி காமாட்சியை தரிசனம் செய்யும் பாக்கியம் அந்த ஊமைக்கு கிட்டியது தன்னுடைய குறையை நினைத்து காமாட்சியின் அருளை வேண்டி அந்த ஊமை கல்லும் கரைய வண்ணம் மனதிலே பிரார்த்தித்து கொண்டு நின்றான் அப்பொழுது காமாட்சி அந்த ஊமைக்கு இன்னொருள் செய்தாள் காமாட்சி தேவியின் அருளினாலே அந்த ஊமை உடனே அன்னையின் பெருமையை பாடத் தொடங்கினான் பாடினா அற்புதமான பாடல்கள் ஆர்யா என்று சமஸ்கிருதத்திலே ஒரு பண் அந்த பண் வகையில் யாப்பில் நூறு ஸ்லோகங்கள் கடகடவென்று அன்னையின் அழகை வர்ணித்து அன்னையின் பெருமையை சொல்லி சாக்தபதத்தின் நுட்பங்களை சொல்லி அந்த மூக்கனாக இருந்தவர் மூக்க கவியாக மாறி பாடிவிட்டார் ஒரு நூறு பாட்டு பாடி அதனால் அவர் நிற்கலை அதற்கு மேலே இன்னும் நானூறு பாடல்கள் பாடினார் அன்னையை பற்றி அவளுடைய மொத்த அழகையும் பற்றி பெருமையும் பற்றி ஆர்யா என்கிற பண்ணிலே நூறு பாட்டு பாடியவர் அன்னையின் திருவடித்தாமரைக்கு நூறு பாசுரங்கள் அன்னையின் துதியாக நூறு பாசுரங்கள் அன்னையின் கடைக்கண் பார்வைக்கு நூறு பாசுரங்கள் அன்னையின் புன்முருவளுக்கு நூறு பாசுரங்கள் என்று ஐநூறு ஸ்லோகங்கள் மூக்க பஞ்சசதி என்று சக்தியை வழிபவர்களுக்கு இடையிலே இது மிக மிக சிறந்த துதிநூலாக என்றும் திகழ்கிறது மூக்க கவியின் சமஸ்கிருதம் அவ்வளவு அழகாக கருத்தாழ நிறைந்த சொற்கள் நஞ்சே அள்ளக்கூடிய வர்ணனைகள் என்று எல்லோரும் போற்றுவார்கள் எப்படி சாக்த மதத்திலே சக்தி வழிபாடு செய்பவர்களுக்கு மூக்க பஞ்சசதி ஸ்ரீவைஷ்ட மதத்திலே பாதுகா சகசிரம் என்று இப்படி நூல்கள் பெயர் பெற்று புகழ்பெற்றவனாக இருக்கின்றன அந்த மூக்க பஞ்சசதியிலே முதல் சதகம் ஆரியா சதகத்திலே தொண்ணூற்றி ஒன்பதாவது ஸ்லோகம் மூக்ககவி ஒரு அற்புதமான காட்சியை நமக்கு சொல்கிறார் காமாட்சி அன்னையே உன்னுடைய உதடு அங்கே பார்க்கிறவன் அது உதடே இல்லை உதடு உதடு இல்லைன்னு ஏன் அன்னையே அது உதடு இல்லை கோவைப்பழம்தான் அதாவது உதடு கோவை பழத்தை விஞ்சிய சிவப்போடு அவ்வளோ கோவைக்கறி போல் இருக்கான் அதனால் கவி சொல்கிறார் அது உதடே அல்ல அன்னையே அது கோவைக்கறி தான் இங்கே முகத்தில் வந்து கோவைக்கரியே வைக்கணும் என்று அன்னை கேட்டாலாம் அன்னையே ஒரு முறை நீ பேசி நாய் உன் வாயிலே வந்த குரலை கேட்டான் ஒரு வேடன் அந்த வேடம் சாதாரண வேடம் இல்லை மன்மதன் என்கிற வேடம் மன்மதன் வேடனுக்கு கிளினா ரொம்ப ஆசை ஏன்னா அவருடைய வாகனமே கிளி தான் இது ரொம்ப அழகான கிளி ஒன்று இருக்குது போல இருக்கு உள்ள அந்த கிளி கூவுறது தான் இந்த குரலாக வந்திருக்கு என்று அவன் மயங்கி போனான் குரல் வந்த இடத்துக்கு வந்தான் பார்த்தா அவனுடைய தொண்டையிலிருந்து குரல் வருது ஆகா உள்ளே நிச்சயமாக ஒரு கிளி இருக்கணும் அந்த கிளி சிறைபிட்டால் மாதிரி உள்ளே இருக்குது எப்போயும் ஒரு நாள் நிச்சயம் வழியில் வரும் வரும்பொழுது அது கவனத்தை நம்ம பக்கம் திருப்பி அதில் பக்கம் பிடிச்சிடணும் அந்த கவனத்தை திருப்பணும்னா அது உங்களுக்கு போகக்கூடாது உடனே தயங்கணும் அதுக்கு வழி என்னென்னா அதுக்கு பிடிச்ச கோவை இங்கே வச்சுருவோம் இந்த கோவைப்பழத்தை பார்த்து இந்த மனத்துக்காகவே இந்த கோவைப்பழத்தை சுவைக்க வேண்டும் என்று நிச்சயமாக கிளி வரும் அது கோவைப்பழத்தை சுவைத்து கொண்டுருவது டபக்கு என்பதை பிடித்து கொள்ளலாம் என்று ஆகிற வேடன் உன்னுடைய குரல் இனிமையை பார்த்து உன்னுடைய குரல் வளைக்குள்ளே இருக்கக்கூடிய கிளி ஒன்று வெளியில் வரும்பொழுது பிடித்து கொள்ளலாம்னு இந்த கோவை பழத்தை வச்சுட்டான் அது விஷயம் புரியாமல் எல்லோரும் உதடுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு மூக்க கவியனுடைய கற்பனை இதை தற்குறிப்பேற்றணின்னு சொல்லுவாங்க அவ்வளோ அழகாக கோவை போகும்போது உதடு இருக்குது நாமளாக இருந்தால் அப்படி சொல்லுவோம் உதடு ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவோம் ஒரு சொல்லும் பொழுது ஒரு கதையை வச்சுட்டான் அதுக்குள்ளே இப்படி வேடன் வைத்த கோவைப்படம் அப்படின்னு